டிஆர்எஃப் எல்லாத்துக்கு வணக்கங்க. நான் தான் உங்க ஆசை டிஆர்எஃப்ல வீட்டில் சேஃபா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு இல்லை, மறுநாள் 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, மறுநாள் வட்டவட்ட இதுதாக வளர்ப்புறலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிளைக்கு சுல்தானுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தாருங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:37 ஆச்சு. ஸோ கொஞ்சம் கேமரா ஏதோ மங்களாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரில, இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்குது. நம்ம உதுமானும் நம்ம மாணிக்கம் மட்டும் தான் நம்ம கூட இருக்காங்க. நம்ம மூணு பேர் மட்டும் தான் இப்போ செலிப்ரேட் பண்ண போக போகிறோம். பால் பாண்டி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விடவே இல்லைங்க. ஸோ நம்ம மட்டும் தானே கேங்காக இருப்போம். ஸோ நம்ம நம்ம உதுமானையும் மாணிக்கத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே போக சொல்லிட்டேன். ஸோ அதான் அங்கே போகிற வழியில் இப்போ போயிட்டு அங்கே போய் சர்ப்ரைஸ் பண்ணணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன். என்னடா நம்ம சுல்தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிடைக்கும். ரைட்டு, அப்போ நம்ம மாணிக்க வந்து வீடியோ எடுக்கட்டும். ஸோ நான் அப்புறமேட்டு இன்ட்ரோ கொடுக்குறேங்க. வேகமாக வந்து இருங்க இருங்க இரு. ஏ அப்படி உசுப்புண்டா, புதுசாக இருக்கணும்டா, ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டுவோண்டா. தூக்கி மாதிரி கேமரா இருக்காது, ஆள் இல்லைடா. 2% இருக்கும், 3% இருக்கும். இரு இரு, பத்தை வச்சுக்கலாம்டா. எந்திரிச்சு அப்போ சரி, ரைட்டு, அப்போ போய் பத்தை வச்சுருவா ஓடு. ஸோ மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:08 ஆச்சு. 5ஆம்தேதி பிடி காலையில் ஓகேவா ஆஃப் ஆகிட போகிறேன். நாசமாக போகிறோனே பத்தோ எங்கடா அந்த ஸ்ப்ரேவை காணா? ஹாப்பி பர்த்டே சுல்தான். மாப்ள மாப்ள ஹாப்பி பர்த்டே. அதை கூட அதை கூட அதை கூட நான் நேற்று கூட அடிக்கலடா. ப்ளீஸ்டா கூடா, போன ஒரு தாட்டி கூட வீடியோ நீ அடிச்சிருத்தா, எல்லாத்தையும் அடிக்க மாட்டேன்டா. குடுறா, ஒரு நிமிஷம் குடுறா. ஐயோ அதை பூரா எடுக்கல. ஐயோ இருக்கிற மாப்பிள்ள இருக்கிற மாப்பிள்ள கீழே பூரா எடுக்கல மாப்பிள்ள. ஐயோ உளுப்பாட்டி பயராக்கி கொடுக்கடா மண்டை போற மாப்பிள்ள. ஹாப்பி பர்த்டேடா, கை குடுறா. ஹாப்பி பர்த்டேடா, தள்ளி விடுவாங்க கேக்க. ஏ வீடியோடா வீடியோடா, அங்கே எல்லாம் போயிட்டு பாரு. பதினெட்டு அப்படி ஊட்டி விடுங்க. சூப்பரா மனுஷன 12 மணிக்கு எழுப்பி அந்த வேதல இருக்கே. என்ன என்ன எப்படிதானே எழுப்புறீங்க? எப்படி இருக்கு தம்பி? மாப்பிள்ளாங்க
லாஸ்ட் பீஸ் எனக்கு சாப்பிட்டுக்கோ. ஸோ நாங்கள் லேசாக மொத்தம் லேசாக பார்த்தீங்கன்னா கதவு இப்படி தட்டணும். அம்மா ஐயோ அம்மா பயந்துருவாங்களோ இல்லை எல்லாரும் பயந்துருவாங்க. இவன் வந்து கதவு தட்டணும் என்னடா கேக் எடுத்து அப்படியே மூஞ்சில் ஒரு அட்டி எடுத்துருக்கணும். வீடை நார் அடிச்சுட்டு அம்மா நம்மளை விளக்க மாத்த கொண்டு அடிப்பாங்க. அது தண்ணியா போச்சு இங்க போச்சுனே தெரியல. வீட்டுல ஒழுங்கு மரியாதையா தூங்குடானா அதே மாப்பிள்ள எனக்கு தூக்கமே வரலடா. திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணாங்க, சாரி சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சர்ப்ரைஸ் பண்ணி வீட்டுல தூங்குறானா எப்படி தூங்குறது சத்தியமா எனக்கு தூக்கமே வரல. அதான் இங்கே ஓடி வந்துட்டு இங்க தூங்கிடலாங்க. அதான் அவனுக்கு தூக்கமே சுத்தமா வரலையா. அதாவது இவன் கண்ணுச்சானு எனக்கு தெரியல. சத்தியமா கண்ணிக்கவே இல்லம்மா பிள்ளை கணிக்கவே இல்லை. இவன் என்கிட்ட கேட்டியா ரைஸ் சாப்பிட போகணான்னு சொன்னியா, அவங்க நாடி வீட்டில் அவங்க பாட்டி வீட்டில் போயினா காசு எடுத்துட்டு வந்தியா, அதுக்கடுத்து என்னைய கூப்பிடல எனக்கு தெரியல. சரி அப்படியே இப்போ வீட்டில் பதினொன்று கணக்குலாம் தூங்கிட்டேன். சரி இவன் காலையில் தான் எதுவாச்சும் இது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நைட்டு இது எதிர்பார்ப்பேன் சத்தியமா சத்தியமா எதிர்பார்க்கவே சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கவே அழுதுட்டு எங்கள் இவங்களை பார்த்த உடனே என்னன்னு தெரில கண்ணு தனித்தனியாக தண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாதா. ஃபஸ்ட் டைமாக மாப்பிள்ளை உதுமான மாணிக்கம் எல்லாருமே இப்படி வந்து பண்ணாங்களா. ஓ ஸோ வந்து அப்படியே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகி அப்படியே கண்ணில் தலை தண்ணி வந்துடுச்சு. நான் சொல்ல இப்போ வந்து வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு என்ன மாப்பிள்ளை. ஆமாம் சார்ஜ் இல்லாத ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வந்து இவன் பிறந்தநாள் வந்து தெரியும் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை நம்ம அடுத்த மாதம் வந்து நம்ம லைசன்ஸ் போட்டுருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அஞ்சாந்தேதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அப்போ நம்ம வந்து அஞ்சாந்தேதி எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தே ஆகும் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிங் மாரன் பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி ரிலீஸ் ஆச்சு, 10 மணிக்கு மேலே தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் பண்ணும்போது இப்போ சுல்தானு உதுமானு எல்லோரும் கேங்காக தான் இங்கே உட்காந்துருந்தோம். நம்ம வீட்டில் எல்லோரும் கேங்காக தான் உட்காந்துருந்தோம். மாணிக்கத்தை பாருங்க எப்படின்னு இப்போ நாங்கள் வந்து 1:44 வந்து பிளாக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ என்னடா இது எப் டைமிங் பார்த்தேன். கிங் மாரன் நம்ம எத்தனை தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் கிடையாது கிடைக்கிறதுனால வேலைக்கு போனால் தான் எனக்கு வந்து இந்த தேதியெலாம் தெரியுமா. நான் வீட்லேயே இருக்கனால தேதியெலாம் தெரில எத்தனாம் தேதி போகுது என்னாலே தெரிய மாட்டேங்குது. கிங் மாரன் ரிலீஸ் பண்ணும்போது வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு சரி என்ன எத்தனாம் தேதி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் பார்க்கும்போது 4ஆம் தேதி கரெக்டாக 8:00 ஐயோ என்னடா 8:30 ஆயிடுச்சிடும், இனிமேல் நம்ம எங்கடா போய் காசை குறைத்தி எங்கடா போய் கேக்கு வாங்குறது அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா மறுநாள் தான் நாளைக்கு தான் இந்த மாதிரி நம்ம காசு வரட்டணும் உட்காந்து சொல்லியாக இருக்கும்னு வச்சு பார்த்தா 4ஆம் தேதி இப்போ அதுக்குள்ளேயும் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட என்ன இங்கே வந்து சுல்தான் உட்காந்துருந்தேன். இங்கே அங்கே உட்காந்துருந்தேன் எனக்கு தெரியாத மாதிரி மாப்பிள்ள சாட்டிங் வாடா அப்படின்னு அந்த நாய்க்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது வராது நாசமா போற இடவட்ட பயில அப்படின்னு கிட்டக்கு போயிட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து பறந்து வந்து ரியாக்ஷனோட அப்பதான் வந்து திரும்பி பார்க்க மாட்டேன் பிறந்தனால. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா மட்டும் புரட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்க பேசும்போது நான் காதல எக்ஸைட் மாட்டேன். அதனால கேட்கல வீடியோ எடிட் பண்ணி இருக்கும் போது ஹெட்செட் போட்டிருந்தேன் போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டால. அதனால அப்படி சொல்லிட்டு மாணிக்கத்துல சொல்லியிருந்தேன் அங்கே உட்காந்துட்டு வேணா நான் ஸ்க்ரீன் சாட்டிங்க போன முடிஞ்சா போறேன் செக் பண்ணி பாருங்க. மாணிக்கத்துல அங்கே உட்காந்துட்டே வாட்ஸ்அப்ல வர அப்படின்னு என்ன அப்படின்ட்டு டேய் வாடா லூசு போயில அப்படின்னு வந்தியா வந்துட்டு இந்த மாதிரி டே மாணிக்கத்துக்கு பறந்துச்சு நம்ம சுல்தானுக்கு பறந்த நாள் 12 மணியான கேக் வெட்டணும் ஓகேவா ஓகே அப்படின்னு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவனே கூப்பிட்டு போயிட்டு நான் இவன்ட்டு கேட்டேன் டே மாப்பிள்ள ஒரு 50 ரூபா ரொம்ப நாள் பையன்ட்டியே கேக்கு வெட்டுறதுக்கு காசு கேட்டுருக்காங்க. ஆனால் அந்த காசை வச்சு நான் என்ன போட்டு எல்லோரும் போய் டீ வைக்கிறேன். ஆனால் என் வந்து சொல்லவே இல்லைங்க பிறந்தனால் கூட சொல்லலைங்க. என்ன பண்ணேன் நம்மளுக்கு 1008 கவலைகள் ஆல் அவுட் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அப்படியே நான் இந்த வருஷப்பட்னால் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த 2023 பயிற்சி இந்த பேட்டையை வந்து என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவ்வளோ மெம்பரபுளான பேட்டே ரெஸ்பான்ஸ் தான். நான் எனக்கே டவுட்டாக இருக்குது ஒரு கண்டுபிடிச்சி ஹஸ்பண்ட் தான் மாப்பிள்ள எனக்கு தெரியல மாப்பிள்ளை அவனுக்கே தெரியும். நான் இப்படிலாம் இருந்துட்டு நான் போகும்போது வீட்டுக்கு எப்படி போனேன் எழுது ரெக்கார்டு எழுதணும்னு சொல்லி தான் போனேன். போய் சாப்பிட்ட உடனே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா அசல் தூங்கிட்டு இருந்தே திடீர்னு சுற்றுன்னு அடிக்கிறாங்க அப்படியே அடிச்சுட்டு அடிப்பா சரியான அடிக்கிறது பாருங்க சைடேப்பா
அடிச்சோட எனக்கு என்ன பண்ணு தெரியல அப்படியே கண்டே விளையாடு அரைப்போதக்கார மாதிரி இப்படியே இருந்துச்சு இப்படி ஆடிட்டு இப்படி எழுந்திரிச்சு அப்படியே கேக் வெட்டணும் என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக இருந்தோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சுங்க நம்ம நம்ம கேங்கிலே பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் எல்லாத்துக்கும் வந்து கேக் கண்டிப்பாக வெட்டிடுவோம் ஸோ எந்த மாதிரி சஸ்பென்ஸ் வச்சு வெட்டுறோம் தாங்க இங்கே முக்கியமே ஆமாம் என் பிறந்தநாள் வந்து டிசம்பர் 21 வெட்டுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சஸ்பென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்க இந்த மாதிரி ஒரு பிளாக் பண்ணுறாங்களா இல்லை அவங்க பேச ஏதாச்சும் லூஸ் கணக்காக பண்ணுறாங்களான்ற டிசம்பர் 21 பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க பண்ண பார்ப்போம் சிறப்பாக அப்போ வந்து நம்ம கொடைக்கானல் ரைட்டில் இருப்போம் அது நான் அடுத்த பிளாக்ல அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாப்பிள்ளைக்கு வந்து சஸ்பென்ஸ் ஓகே மாப்பிள்ளை இதுக்கு மேலே சந்தோஷம் ஓகேங்க இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோம் நாம ஏதோ ஒரு சொல்லிட்டு இருக்கல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேலங்க அப்படி சொல்லட்டுனே கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ அதை பார்த்து சொல்றேன் ஓகேவா ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் சார்பாக நம்ம மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா கீழே விஷ் பண்ணிருங்க நம்ம தகரடப்பா சேனல் சார்பாக நம்ம TRF சேனல் சார்பாக அப்படி ஹாப்பி பர்த்டேடா தேங்க்யூ ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்துக்கு ரொம்ப நன்றி டாடா பை பை See you. Wanna come to Mapla.